அனைவருக்கும் வணக்கம் முகத்தில் எண்ணெய் பசை அதிகம் இருப்பவர்களுக்கு இயற்கையாகவே சருமத்தில் இருக்கக்கூடிய குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறையை பற்றி பார்ப்போம் பல வகைகளில் ஒன்றான தக்காளி உடலுக்கு பலவிதமான ஆரோக்கியத்தை தருவது மட்டுமல்லாமல் சருமத்திற்கும் பல நன்மைகளை தருகிறது தினமும் ஒரு துண்டு தக்காளியை முகத்தில் தேய்த்தால் ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் அப்படி தக்காளி பழம் நம்முடைய சருமத்திற்கு தரும் ஆரோக்கிய நன்மைகளையும் அழகு குறிப்புகளையும் பார்ப்போம் தக்காளி முகப்பெருக்கள் வருவதை குறைக்கும் எலுமிச்சை பழச்சாற்றினை தக்காளி பழச்சாற்றுடன் கலந்து முகத்தில் தடவி வந்தால் முகப்பெருக்கள் வருவது குறையும் சிலருக்கு சருமத்தில் மேடு பள்ளங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது முகப்பெரு உண்டான இடத்தை கிள்ளி எடுக்கும் போது அந்த பகுதி பள்ளமாக மாறும் அந்த இடத்தில் தக்காளியை சிறு துண்டுகளாக்கி நன்றாக மசாஜ் செய்து தடவி பத்து நிமிடங்கள் ஊற வைத்து பின்னர் கழுவ வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்து வரும் பொழுது முகத்தில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கும் ஏனென்றால் தக்காளி ஒரு நல்ல இயற்கை மருந்து பொருள் இதற்கு முக்கிய காரணம் தக்காளியில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் சி இளமை தோற்றத்தை தரக்கூடியது தக்காளி தக்காளி பழத்தில் லைகோஃபைன் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளன தக்காளி சாற்றினை சருமத்தில் தடவி உலர வைத்தால் சிறந்த சன்ஸ்கிரீன் போன்று செயல்பட்டு சருமத்தை பாதுகாக்கும் தினமும் தக்காளி படத்தின் சாற்றினை கொண்டு மசாஜ் செய்தால் சருமத்தை எப்போது இளமையாக வைத்திருக்க முடியும் சருமத்தை பிரகாசமாக்கும் தக்காளி தக்காளி பழத்தை கூழாக்கி அதனுடன் வேக வைத்த உருளைக்கிழங்கை மசித்து சேர்க்க வேண்டும் இதனுடன் ஒரு டீஸ்பூன் பாலையும் சேர்த்துக் கொள்ளலாம் இந்த கலவையை முகத்தில் பூசிவிட்டு நன்றாக உலர்ந்ததும் குளிர்ந்த நீரில் கழுவி வர வேண்டும் தொடர்ந்து இதை செய்து வந்தால் சர்மம் பிரகாசமாகும் தக்காளி ஃபேஸ் பேக் தக்காளியை கொண்டு ஃபேஸ் பேக் போட நினைத்தால் தக்காளி சாறுடன் சிறிது தயிர் தேன் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடங்கள் ஊற வைத்து பின்னர் குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இந்த பேஸ்பேக்கை வாரத்திற்கு ஒரு முறை செய்து வந்தால் முகத்தின் அழகு மேம்படும் சருமத்தை மென்மையாக்கும் தக்காளி தக்காளி பழத்தை ஜூஸாக்கி அதனுடன் இரண்டு தேக்கரண்டி ஆலிவ் எண்ணெயை கலந்து முகத்தில் ஊசி வர வேண்டும் இருபது நிமிடங்கள் கழித்து நன்றாக உலர்ந்த பிறகு வெதுவெதுப்பான நீரை கொண்டு முகத்தில் மசாஜ் செய்ய வேண்டும் குளிர்ந்த நீரை பயன்படுத்தக்கூடாது தொடர்ந்து மசாஜ் செய்து வந்தால் சரும மென்மையாகவும் ஈரப்பதமாகவும் மாறத் தொடங்கிவிடும் எண்ணெய் பசைத்தன்மையை குறைக்கும் தக்காளி எண்ணெய் பசை சருமம் உள்ளவர்கள் தினமும் தக்காளி பழ சாற்றினை முகத்தில் தடவினால் சருமத்தில் உள்ள எண்ணெய் பசை குறையும் சரும எரிச்சலை தடுக்க தினமும் தக்காளி பழத்தினை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் பொடுகு பிரச்சனையை மாற்றவல்லது தக்காளி தக்காளி பழச்சாற்றுடன் தேன் கலந்து முகத்தில் தடவினால் சருமம் அழகாக மாறுவது மட்டுமல்லாமல் மென்மையாகவும் மாறும் அதுபோல தக்காளி பழத்தை தலைமுடியில் தடவி சிறிது நேரம் கழித்து தலைமுடியை அலசினால் பொடுகு பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் சருமத்தில் உள்ள கருமைகள் நீங்க தக்காளி பழம் உதவுகிறது வெயிலின் தாக்கம் காரணமாக சருமம் கருப்படைந்து காணப்படும் இதற்கு இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னர் பதினைந்து நிமிடங்கள் தக்காளி துண்டால் முகத்தை தடவி பின் குளிர்ந்த நீரால் கழுவி வர வேண்டும் இப்படி செய்தால் சருமத்தில் ஏற்பட்டுள்ள கருமைகள் அகலும் தக்காளி ஃபேஸ் வாஷ் தினமும் காலையில் வெளியில் சென்று பின் மாலையில் வீட்டிற்கு வரும்போது முகத்தில் ஏகப்பட்ட அழுக்குகள் நிறைந்திருக்கும் இதற்கு நாம் சோப்பை பயன்படுத்துவோம் ஆனால் அப்படி செய்யும் பொழுது நம்முடைய முகத்தில் அழுக்குகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் அது மட்டுமல்லாமல் சோப்பில் உள்ள கெமிக்கல்கள் முகத்திற்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும் இதற்கு மாற்றாக வீட்டிற்கு வந்ததும் சோப்பை பயன்படுத்தாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாறுடன் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து முகத்தில் தடவி ஐந்து நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான நீரில் வேண்டும் இதனால் சருமத்தில் உள்ள அழுக்குகள் முழுமையாக நீங்கும் இப்படி தக்காளி நம்முடைய சருமத்தை அழகுபடுத்தி பளபளப்பாக மாற்றும் இந்த வழிமுறைகளை நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து உங்கள் முக ஆரோக்கியத்தை பேணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க